யூஷுவலாக மருதாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண்கள் ரெண்டுமே கண்டிப்பாக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு வந்துகிட்ருக்காங்க ஸோ ஆண்களை விட பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னும் போது கண்டிப்பாக மருதாணியை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணி யூஷ்ஷலாக கைகளில் வச்சா செவக்கும் ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம ஹேர்டையை யூஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் ஸோ அதையும் தாண்டி இதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அப்போ தான் டே டு டே நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த மருதானி பார்த்தீங்கன்னா ட்ரீ பிளான்ட் வெரைட்டிஸ் தான் இதனுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா லைரத்ரேசி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இதுல இருக்க கான்சியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாசோன் சோடியம் பிக்ரமேட் டெவ்கோஸ்ட்ரால் எஸ்டேஞ்சல் ஐஸ் பீட்டோ அயோனைட் அப்படின்ற மாதிரி கான்சென்ட்ஸ் எல்லாமே இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ மருதானியில இருக்க என்டையர் பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா மெடிசனல் வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ மருதாணி உள்ள அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு சொன்னேன் ஸோ யூஸ்வலாக நமக்கு ரெண்டு விஷயங்கள் தான் இதை பற்றி தெரியும் ஒன்று பார்த்திங்கன்னா ஹேட்டையாக யூஸ் பண்ணுவோம் இன்னொன்று கைகளுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ அதையும் தாண்டி இதுக்கு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு சில மெடிசினல் யூஸஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத விதத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீக்காயம் பேர்னிங் அந்த மாதிரி ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு நல்ல ஒரு ரெமடியாக இது இருக்குது ஸோ மா பார்த்திங்கன்னா யூஸ்வலாக தீக்காயம் பண்ணும்போது நம்மளுடைய மேல் தோள்கள் எல்லாமே ரொம்பவே மென்மையானதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா மேல் தோள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கிறதுனால தீக்காயம் படும்போது எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ எரிய ஆரம்பிச்சதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சிவியரான ஒரு பேர்ன் மாதிரி ஒரு தீக்காயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேல்புற தோள்கள் எல்லாம் வயிண்டு ரொம்பவே எரிச்சலோட இருக்க மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மருதானியை நம்ம அரைச்சி அந்த இடத்துல போடும்போது இது குளிர்ச்சியை அந்த இடத்துக்கு கொடுத்து அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த வலி எரிச்சலை கம்ப்ளீட்டா ரெக்வர் பண்ணி ஃபுல்லாக இது எல்லாமே க்யூர் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எந்த தழும் இல்லாத எல்லாத்தையுமே வந்துட்டு க்யூர் பண்ணுற அந்த நேச்சர் நம்மளுடைய மருதாணிக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா தலைவலி குணப்படுத்துகிறதும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வருது ஸோ நமக்கு தீராத தலைவலி அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மருதாணி இலையை அரைத்து நம்ம பற்று போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தலைவலிகள் எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிடும் தலையில பொடுது முடி உதிர்வது இளநரை அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வழிக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா யூசுவலா அதிகமா இருக்கும் இந்த மருதாணி இலையை பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து நம்ம காய்ச்சி தடவி வரும்போது மேற்சொன்ன அனைத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இது இருக்கும் பார்த்திங்கன்னா அடுத்ததாக பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி கைகளில் வச்சுட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கைகளில் இருக்க அந்த முரட்டுத்தன்மைகள்லாம் நீங்கி கைகள் வந்துட்டு ரொம்பவே மெது மெருதுவாக இருக்க மாதிரி இருக்கும் உடல்ல அதிகமாக இருக்க அந்த உஷ்ணத்தையும் பார்த்திங்கன்னா இது குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வருது ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த மருதாணியை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய மென்டல் டிப்ரெஷனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிற அந்த பாசிபிலிட்டிஸும் இந்த மருதாணிக்கு இருக்குது மருதாணை அடிக்கடி நம்ம நகத்தில் வைக்கும்போது நம்மளுடைய நகை சுத்து அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கம்ப் ஒரு காம்ப்ளிகேஷன்லேருந்துட்டு நம்ம வெளியே வர்றதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வருது ஸோ பார்த்திங்கன்னா டயரியா கண்டிஷனுக்கு இது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் நம்ம பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீராத உஷ்ணம் இல்லை ஒரு சில ஓவமைய உணவுகள் நம்ம உண்பதால் பார்த்தீங்கன்னா கிருமி நிறைந்த அந்த நீரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறதுனாலும் தீராத புண் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த இலையை அரைத்து நம்ம வடிகட்டி அந்த சாரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரும்போது இந்த நான் சொன்ன அந்த வயிற்றுப்போக்கு சீதபேதி பேதி போன்ற அந்த பாதிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த சரும நலனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் இந்த ஹென்னாவை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா ஹென்னாவில் இருந்த அந்த ஹென்னாவுடைய அந்த எக்ஸ்ட்ராக்டாக இருக்கிற அந்த ஆயில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்டிங்கிங் ஆஃப் ஸ்கின் நம்மளுடைய தோள்கள் எல்லாமே சுருக்கம் ஏற்படும் அந்த சுருக்கத்துக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருந்துட்டு வருது சோ பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஏஜிங் அப்படின்ற அந்த இதை தடுத்து நமக்கு இளமையான அந்த தோற்றத்தையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது அதிகமாக கொடுத்துட்டு வருது சொறி சிறங்கு போன்ற அந்த தோளில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல நிவாரணமா இருந்துட்டு வருது மருதாணியுடைய இலைச்சாறு மட்டுமல்ல அதுல இருக்க அந்த எண்ணெயும் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே என்னையுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்னா இருந்துட்டு வருது சோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் மென்டல் டிப்ரஷனுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெமிடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா தூக்கமின்மையா தூக்கம் இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா நரம்புகள் பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும் தூக்கம் இல்லை அப்படின்னா சோ இந்த மாதிரி உடல் மன ஆற்றலை வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு சீரான ஒரு நிலைக்கு கொண்டு வருது இந்த மருதாணி எண்ணெயை பாத்தீங்கன்னா நம்ம தலைக்கு அடிக்கடி தேய்த்து வரும்போது உடல் உஷ்ணத்தை தனித்து நரம்புகளை வந்துட்டு குளிர்ச்சியாக்கி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்துட்டு பாத்தீங்கன்னா இது குறைக்க ஆரம்பிச்சிடுது ஸோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரலையும் இதோடைய யூஸ்ஃபுல் வந்துட்டு நமக்கு இருக்கு ஸோ நம்மளுடைய கல்லீரலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா இந்த மருதானியிலையே நீரில் போட்டு நம்ம சிறிது நேரம் கழித்து குடிச்சிட்டு வரும்போது கல்லீரலில் உள்ள அந்த பித்தப்பை கணயம் போன்ற அனைத்து உறுப்புகளில் தங்கியிருக்கும் அந்த டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியேற்றுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு வருது ஸோ பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அப்படின்றது யூஷுவலாக இப்போ இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கிற ஒரு நார்மல் கம்ப்ளைண்ட்டாக தான் இருந்துட்டு வருது இந்த மருதாணி இலையை பார்த்தீங்கன்னா ஊற வைத்து அந்த நீரை வந்துட்டு நம்ம உள்ளுக்கு எடுத்துட்டு வரும்போது ரத்தம் அழுத்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான அளவில் இருக்கும் ஸோ ஆன்டி கொயாகலி எஃபெக்டையும் வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ மூட்டுகளில் ஏற்படும் அந்த வீக்கம் மற்றும் அந்த தோள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறப்பாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முரட்டுத்தன்மையோடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலாம் இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வரும்போது தோள்கள் எல்லாமே ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வருது ஸோ இதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ